Hi, hi, do you defining of you? Hi. Bang. I'm painted lila. வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் பி ரிஃபைனிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிளாதிங் ஹால் வீடியோ தான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னவேர்லாம் மெயினாக எடுத்துருக்கிறது பிரேசஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிரேசஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் நான் வாங்குறேன். அண்ட் அமேசானில் வைட் ரேஞ்சஸ் ஆஃப் பிரேசஸ் நான் வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இதோட ரிவ்யூ வந்து நம்மளோட சேனலில் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணேன். ஏன்னா நான் பிரேசஸ் பற்றி தேடும் போது இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் இல்லவே இல்லை. அதனால் கண்டிப்பாக இது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பிரேசஸ் வாங்கியிருக்கேன்னு வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சில நைட் வேர் அண்ட் டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்ன வாங்கியிருக்கேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்த வித்தியாசமான பிரேசரை பற்றி சொல்லியே ஆகணும். எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப ஃபன்னியாக இருந்தது, அட்ராக்டிவாகவும் இருந்தது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இதுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் போட்டு வச்சுருக்கேன். வந்தோடனே கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். இது என்னன்னா இந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட் ஒரு லேஸ் இருக்கு இல்லைங்களா, அழகாக அந்த லேஸை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளார வந்து ஒரு துணியை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ரெண்டு பேடட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பேட்ஸை வந்து உள்ளார வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு அப்படியே அந்த பஸ்ட் ஏரியாவில் அழகாக இப்படி சுற்றி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ்டாக போயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் இது போட்டாலே பட்டன்ஸ் வந்து அட்ஜஸ்டிங் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பக்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து மூணு அண்ணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு க்ரிப் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்க ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பட் நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. ட்ரை பண்ணிவிட்டு இது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பட் ஓவராலாக அந்த இமேஜ் இப்போ நான் வந்து இங்கே காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட அப்பியரன்ஸ். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பிரேசர் நான் வந்து ஆர்டர் பண்ணது. இதோட பேர் எல்லாமே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அதில் நான் வந்து அழகாக மென்ஷன் பண்ணுறேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த ஒரு பியூட்டிஃபுல் பிரேசர். இது வந்து லைக் வீடியோஸில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் லைக் வாங்கி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது. பட் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில் வாங்கணும்னு கூட நினச்சது கிடையாது. பட் அமேசானில் பார்க்கும்போது ஏன் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரேசர் பார்த்திங்கன்னா நான் எடுத்துறேன். இதுக்குள்ளேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பிரேசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் அந்த பிரேசர். இந்த இதில் வந்து வேரியஸ் கலர்ஸ் இருக்குது, லைக் பிளாக் இருக்குது, அப்புறமேட்டு ஒரு டார்க் ப்ரௌன் பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த ஒரு லைட் ப்ரௌன் வந்து பார்த்தேன். ஸோ லைட் ப்ரௌன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வயர் இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் கப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இது புல் பண்ணி இதை வந்து நீங்கள் இழுத்து இப்படி பண்ணணும். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைக் அந்த கப்ஸில் வந்து அழகாக போய் செட் ஆகிருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து இந்த பேக்லெஸ் ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் வந்து வேர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பிரேசரை வந்து வேர் பண்ணிக்கலாம். இது எந்த செக்ஷனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியலைங்க. நமக்கு தெரிஞ்ச பிரேசர்லாம் வந்து அந்த ஸ்ட்ராப்பெல்லாம் வச்சு அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். பட் இதெல்லாம் வந்து எனக்கு சத்தியமாக வித்தியாசமாக தான் இருந்தது. அதனால் இது ப்ராக்குள்ளார இன்சல்ட் பண்ணலாமா இல்லையானே எனக்கு வாய் உளருது. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பிரேசர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லைக் என்னென்ன ட்ரெஸ்ஸுன்னு நான் வந்து வேறு வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த பிரேசர் இந்த மாதிரி லைக் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து நம்மளோட ஸ்கின்னோட போய் ஒட்டிக்கிட்டால் அது வந்து நகரவே நகராது. அப்புறமேட்டு நீங்கள் அழகாக வந்து இதை வந்து புல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் பஸ்டோட ஷேப் வந்து எடுத்து அழகாக வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னொரு பிரேசர்.
ஸோ அடுத்தது ஒரு ஸ்டிக்கான் ப்ரா தான். இந்த ப்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்குது. லைக் எனக்கு வந்து ஒரு சிலிக்கன் டச் பண்ணால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் வெயிட்டாகவே இல்லை, ரொம்ப ஹெவியாக மாதிரி நமக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் மான் மாடல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கிளிப் பண்ணிவிட்டு, நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரேசர் காமிச்சேன்ல அதே மாதிரி தான் இந்த ப்ரேசரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒரு பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஸ்டிக்கான் இங்கே இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட செஸ்ட் ஏரியாவில் நீங்கள் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இதை நீங்கள் கிளிப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இதை கிளிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெண்டோ செஸ்ட் ஐ மீன் பஸ்ட் ஏரியாவும் அப்படியே வந்து கம்ப்ரைஸ் ஆகிடும். அப்புறம் அதோட ஷேப் அழகாக வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, நீங்கள் வேர் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது நான் இப்போ வேர் பண்ணி பார்த்தா தான் இது வந்து எந்த மாதிரி இருக்குது, ஃபீல் எப்படி இருக்குன்னு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணோம். பட் இதுவும் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு புஷ்அப் பேக்லெஸ் ஸ்டிக்கான் பிராஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களோட கப்ஸில் வந்து ஒட்டிட்டு இது மேலே வந்து இழுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சாகிங்கான பிரஸ்ட் இருந்தால் அப்படியே மேலே டக்அப் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு புஷ்அப் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து நல்ல ஷேப்பாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து இது மட்டும் வேர் பண்ணிக்கிட்டால் போதும், நீங்கள் வேறு இதெல்லாம் வேறு ஐ மீன் வேறு பிராஸ் எல்லாம் வேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இது வி நெக் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து பிராஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் உங்களோட செஸ்ட் ஏரியாவில். இதுலேயும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த யூஸ் பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் இதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப காலத்துக்கு இது வந்து உழைக்கும். இதை பற்றி எல்லாம் இன்னுமே நல்ல டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது இந்த ஒரு சிலிக்கான் நிப்பிள் பேட்ச். இது வந்து அந்த நிப்பிள் ஏரியாவை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி பேட்ச் வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு சிலிக்கான் பேஸ் தான். இந்த மாதிரி ஒரு கவர் இருக்குது. இதை எடுத்து உங்களோட நிப்பிளை சுற்றி நீங்கள் வந்து அதாவது நிப்பிள் ஏரியாவில் அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிப்பிள் ஏரியாவை வந்து கவர் பண்ணிடும். அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஸோ இது எந்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு அந்த அன்இீசினஸ் இருக்குமா அப்படின்லாம் தெரில. பட் இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கான் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து அந்த பேப்பர் ஒட்டியிருக்காங்க. இதை வந்து அப்படியே ஸ்கின்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஐ மீன் அதாவது உங்களோட நிப்பிள் ஏரியாவில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரெஸ் வேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது அண்ட் அந்த நிப்பிள் ஏரியாவும் வந்து கவர் ஆகிடும். ஸோ அடுத்தது இந்த ஒரு க்யூட் பிங்க் கலரில் இந்த ஒரு பிராலெட் ப்ரா வாங்கியிருக்கேன். இந்த ப்ரா வந்து இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் மாடல்னே வந்து சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா மாதிரி தான் இருக்கும். பட் இதை வந்து கம்ஃபர்டபுளாக அதில் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லைக் இன்டென்ஸாக ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை போட்டுட்டு பண்ண முடியாது. லைக் யோகாலாம் பண்ணுறீங்கன்னா இதை போட்டுட்டு வந்து பண்ணலாம். இந்த ஒரு ப்ரா வந்து நீங்கள் டிஷர்ட்ஸ்குள்ளாரையும் வந்து போட்டுடலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாண்டெக்ஸ் மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உள்ளார வந்து பேட்ச் வந்து வச்சுருக்கேன். உங்களோட நிப்பிள் ஏரியாலாம் வந்து தனியாக தெரிகிற மாதிரி இருக்காது. ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது கூடவே இந்த ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. க்யூட்டான ஒரு தின் அழகான ஒரு ஸ்ட்ராப்பு. அண்ட் பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரெச் வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு க்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரிப்பும் வந்து டைட்டாக இருக்குது. ஸோ உங்களோட லைக் செஸ்ட் வந்து அழகாக லிஃப்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த ஒரு இந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். வயர்டெலாம் கிடையாது, நான் வயர்டு டியூப் ப்ரா மாதிரியே இருக்குது. அடுத்தது இந்த வித்தியாசமான ஒரு ப்ரா பற்றி தான் பேசணும். இது வந்து ஸ்பாண்டெக்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து லைக் ப்ரா கம் ஒரு ட்ரெஸ்ஸுனே வந்து சொல்லிக்கலாம். இது வந்து டாப்பில் வேர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து சாரீஸ் எல்லாம் கூட வேர் பண்ணிக்கலாம். இது ப்ரா கம் ஒரு ப்ளவுஸ்ன்னு வந்து சொல்லலாம், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலாக சீப்பாக இருக்குது. இந்த பனியன் வந்து பார்த்தோன்னா இது எந்த அளவுக்கு நல்லா உழைக்குன்னு எனக்கு தெரியல. இப்போவே நல்லா லூஸாக இருக்குது. ஐ திங்க் இது வந்து யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நானே வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ட்ரை பார்க்குறேன். பட் இது வந்து குவாலிட்டி இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சத்தியமாக இது வந்து நான் இது இந்த மாதிரி எதிர்பார்க்கல. கொஞ்சமே ஒரு ரொம்ப ஓனண்ட் வேரண்டர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. நீங்கள் என்னத்துக்கு இது வேர் பண்ணுவீங்க, இது ப்ரா கணக்கிலே வந்து சேர்த்த முடியாது. சுத்தமாக ஒரு ஒரு டாப் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். டாப் மாதிரியும் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிங்கன்னா மூணு தடவை நீங்கள் தூக்கி போட தான் வேணும். ஸோ இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ இது மட்டும் வேண்டாம், அதை பற்றி நான் பேசவும் போகிறதில்ல, ஓகேங்களா. அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரேசஸ் தான். ஸ்போர்ட்ஸ் ப்ரேசஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் இப்போ வந்து வீட்டில் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுனால நான் வந்து லைக் ப்ரேசஸ் வந்து தேடிட்டு இருந்தேன்.
எனக்கு வந்து ஒரு சில பிரேசஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா டெகத்லான் பிராண்ட்ல இருந்து ஐயோ டாமியோஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை கலாஞ்சின்னு நினைக்கிறேன். அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, செம்ம கம்ஃபர்ட், பயங்கரமாக இருக்குது. அதே வந்து லைக் ஷையவேல தான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஸ்ட்ராப்லாம் வந்து இங்கே இழுத்து இங்கே கழுத்து அறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. இப்போ வந்து வேனுசன் பிராண்ட்லேருந்து வந்து புதுசாக வந்து போட்டிருந்தேன். ஸோ அது இந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா வந்து நெக்கு ஒயிட் நெக்கில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக டீசெண்டாக இருக்குது. பின்னாடியும் கச்சா முச்சா கச்சா முச்சான்லாம் இல்லை, நீட்டாக இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த கச்சா முச்சா கச்சா முச்சான் இருக்கும்போது நம்ம இப்படி குமியும் போது அது வந்து நம்ம இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்க மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி பிரேசஸ் எல்லாம் வந்து இப்போ ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து அழகாக வந்து அந்த கப்போட ஷேப்லாம் வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்தால் நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இல்லைனா இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிங்க, அக்கா ஸ்போர்ட்ஸ் ப்ராவுக்கு எந்த ப்ரா வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்கி வந்து நல்லா இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் டெகத்லான்ல இந்த கலாஞ்சியோ டாமியோஸோ அது என்னன்னு எனக்கு தெளிவாக தெரியல. ப்ரா வீடியோ நான் பண்ணுவேன் இல்லையா, அதில் வந்து அதை அந்த ப்ராடக்டை காமிச்சு உங்களுக்கு வந்து இந்த வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கு. ஸோ இதையும் வந்து லைக் லைட் இம்பேக்ட் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது இந்த ப்ராஸ் வந்து போடலாம் அப்படின்னு போட்டிருந்தது. இது வந்து வேனுசன் பிராண்ட்லேருந்து. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இந்த டியூப் ப்ராஸ் தான். ஸோ இது வந்து காம்போ ஆஃப் த்ரீ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலர் வந்தது, ஒன்று ஒயிட்டு பிளாக்கு அதுக்கப்புறம் பேஜ் கலர். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து ஒரு ஓட்டை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, லைக் ப்ரீதபிள் மாதிரி இருக்கும். அண்ட் இது ஸ்பாண்டிக்ஸ் மெட்டீரியல்னால நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். எனக்கே இதை பார்க்கும் போது இது நம்ம உடம்புக்கு பத்துமா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக தான் யோசித்தேன். பட் இப்போவும் எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ட்ரை பண்ண பிறகு தான் வந்து எனக்கு தெரியும் இது வந்து பத்துதா பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இது பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இமேஜ்லலாம் வந்து இது ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் இதை வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து லைக் நீங்கள் வந்து லைக் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரில. ஏதாச்சும் நான் வந்து ஐடியா கிடச்சதுனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பட் இதெல்லாம் வச்சு நான் வந்து கண்டென்ட் பண்ணணும் தான் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து யோசிக்காதீங்க, ஏன் இவங்க வந்து தேவையில்லாமல் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இது இவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இதை வந்து தான் கண்டென்ட் பீஸ்க்கு நம்மளோட சேனலுக்கு தேவைப்படுது, அதனால நான் வந்து ட்ரை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூவாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால இதெல்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் நான் இதை வந்து திருப்பிட்டேங்க. இது வந்து காமிக்க இது வந்து ட்ரை பண்ணணும்னு வேண்டிய இது வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா வித் ஒரு டேங்க் டாப்போட நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது, கம்ஃபர்ட் இருக்குது. அண்ட் பின்னாடி அந்த கச்சமுச்சா சொன்னேன்ல, அந்த கச்சமுச்சம்லாம் இருக்குது. அண்ட் அது கூடவே ஒரு டேங்க் டாப். வீட்டுக்குள்ளார நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், யாருமே இல்லை, நாம் மட்டும்தான் பண்ணுறோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மட்டும்தான். ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். பட் இது வந்து ட்ரை பண்ணுறதுக்கே நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்படி இப்படின்னு கச்சாமுச்சா நம்ம போட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த டேங்க் டாப் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது, அதே போஸ்டரில் வந்து நிற்க மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கச்சாமுச்சான்ட்டு ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்குங்க, ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளார வந்து ஒரு உள்ளார வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரா இருக்குது, மேலே வந்து ஒரு பனியனை நீங்கள் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இது இது கூடவே வந்து ஃபிக்ஸ் ஆகி வருது, ஓகேங்களா. வித்தியாசமாக வேறு இதெல்லாம் எவ்வளோ பெருசாக வந்து கம்பசூத்திர வேலையெல்லாம் இல்லை. பட் எடுத்து நீங்கள் அழகாக எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைனா வந்து அது கச்சா முச்சான்னு விழுந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், பொறுமை இருந்தால் நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். பொறுமை என்ன மாதிரி இல்லைன்னா கண்டிப்பாக யூ வில் எண்ட் அப் நோ நான் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணல போடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவீங்க, அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பிரேசர் கம் டேங்க் டாப் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன். அதுவும் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறோம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் வேர் பண்ணது கிடையாது, பட் இதை போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதனால் வந்து வாங்கினேன். அண்ட் என்னோடய ஒர்க் அவுட் டைம் அப்போ நான் வந்து லைக் பிடி போட்டிருக்கேன். பிடி போடும்போது நான் வந்து லைக் டிஷர்ட்ஸ்லாம் வந்து நிறையா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் வந்து லூசன் அப் ஆனதுனால எனக்கு சைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாயிடுச்சு.
அதனால் வந்து சில டிஷர்ட்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். அதில் ஜாக்கியில் வந்து நல்ல ஒரு பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதன் ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கும். அது பேண்ட் ஆகட்டும், அது பிரேசர் ஆகட்டும், இல்லை இன்னர்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து ஓவராலாக எனக்கு ஜாக்கி பிராண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அதுலேருந்து ஒரு டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஷர்ட் வந்து மேக்ஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த ரெண்டு டிஷர்ட் வந்து ஸ்ட்ரைட் டிஷர்ட்ஸு, இது அரவுண்ட் லைக் 250 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட் வாங்கினேன். ஸோ வீட்டில் வேர் பண்ணுறதுக்கு வேண்டி எல் சைஸில் வந்து இந்த ஒரு டிஷர்ட் வந்து வாங்கினேன். நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து ஒரு சீத்ரூ மாதிரி ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து நம்ம ஸ்கின் வந்து தெரியும், அண்ட் மேலே ஷோல்டர் கிட்ட நம்ம ஸ்கின் வந்து தெரியும். அண்ட் இதை போட்டால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேக்ஸோட டிஷர்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பிகாஸ் அதை வந்து நல்லா உழைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்ணை மூடி மேக்ஸோட டிஷர்ட்ஸ்லாம் வந்து வாங்கலாம். அண்ட் அது வந்து க்ரீன் கலரில் வாங்கினேன்னா, இது வந்து ஸ்ட்ரைட் கலரில் ரெட்டில் வாங்கியிருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி கலரில் இல்லவே இல்லை, அதனால் வாங்கினேன். இது வந்து வீட்டில் வந்து வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏன்னா இப்போ என் டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு பழசாயிடுச்சு, அதனால தான் நான் வந்து புது டிஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்டாக இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. எல்லாமே அமேசானில் போட்டு தான் வாங்கினாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அமேசான்லேருந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மரூன் கலர் டிஷர்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீக் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ நல்ல ஒரு டிஷர்ட். இதுவும் வந்து வீட்டுக்கு வேர் பண்ணுறதுக்கு வேண்டி, அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கினேன். எல்லாமே எல் சைஸில் வாங்கினேன். நான் இப்போ வந்து லைக் கொஞ்சம் லூஸாக ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணலாம், ரொம்ப பாடி ஹக்கிங்காக இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, அது என்னமோ எனக்கு தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்தது ரெண்டு நைட் சூட் வாங்கியிருக்கேன். நைட் சூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர். இந்த கிரே கலரில் வந்து முகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிரி பேர்டோட முகம் தான் நான் நினைக்கிறேன், ஆனால் உருண்டையான ஆங்கிரி பேர்டு. ஸோ இதோட டாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல். அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப். எனக்கு நம்மளோட சுஜ டெய்லி டைம்ஸ்க்கு வந்து எனக்கு லைக் நைட்டி போட்டு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் இந்த மாதிரி நைட் சூட் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி பேண்ட் வேற கிடைக்குது. ஸோ பேண்ட் வந்து நல்லா இழுத்துக்கலாம், நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு கிளாத்து. இதெல்லாம் உங்களுக்கு காமிச்ச பிறகு நான் வந்து வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் எடுத்து வச்சுருந்தேன். அடுத்தது இந்த ஒரு ரெட் கலரில் வந்து நைட் சூட்டு. ஸோ இதுவும் வந்து லைக் நல்ல எல் சைஸில் வாங்கியிருக்கேன், நல்லா லூஸாக இருக்கும். நைட்லாம் வந்து தூங்கும்போது இந்த மாதிரி டைட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு படுக்கவே கூடாதுங்க, நல்லா லூஸான ட்ரெஸ் போட்டு தான் படுக்கணும், அப்போ தான் நல்லா ஸ்லீப் வரும். ஸோ அதனால் இந்த ஒரு நைட் சூட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலர்லாம் வச்சுருக்காங்க, நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம்ஸு, கப் கேக்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு எல்லாமே இருக்குது. எனக்கு அப்பப்போ பசிக்குதுன்னா நைட் இதுலேருந்து எடுத்து அப்படியே லபக்கு லபக்குன்னு வந்து சாப்பிட்ருவேன். ஸோ அந்த மாதிரி ஜியோ பிராண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஜியோன்னு எழுதியிருக்கேன். அண்ட் இது கூட வந்து பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேண்ட்ல வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாடா மாதிரி ஒரு சாட்டன் ப்ளூ நேவி ப்ளூ நாடா வந்து தொங்க விட்டுருக்காங்க. சைஸ்ல உங்களுக்கு வந்து பாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அப்படியே வெளியே மொட்டை மாடியிலாம் நடக்க போறோம்னா இதுக்குள்ளார வந்து செல்போனு அப்புறம் கேஷு அப்படிலாம் வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம். மொட்டை மாடி கேஷ் தேவை இல்லை, வெளியே போகிறதுனா கேஷ் தேவை. அதுக்கு நம்ம வந்து கேஷ் இதில் வச்சுக்கலாம், காஜானா இதில் வச்சுக்கலாம். இல்லை மொட்டை மாடிக்கு போகிறீங்க, இயர்ஃபோன்ஸு லைக் அப்புறமேட்டு என்னது செல்ஃபோன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளார வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே அழகாக நடந்துக்கிட்டே பாட்டு கேட்டுகிட்டே நீங்கள் வந்து இந்த நைட் சூட் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக இந்த ஒரு குர்த்தா வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒரு குர்த்தா வந்து நல்ல ஒரு ஒயிட் கலர் காட்டன் குர்த்தா. இது வந்து அனார்கலி மாடல். இதில் வந்து எனக்கு பிடிச்ச விதமான ஒரு ஸ்டிச்சிங்னு வச்சுக்கோங்களேன், பார்ட்ஸ் வச்சு அழகாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நம்ம சுத்தும் போதெல்லாம் அழகாக வந்து அது ரோல் ஆகுது, அப்படியே அந்த சுத்தி காமிக்கிறது இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதுக்கு கான்ட்ராஸ்டாக நீங்கள் வந்து லைக் துப்பட்டா அண்ட் பேண்ட்லாம் வேர் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஒயிட் பேஸ்லேயே போகணுன்னாலும் நீங்கள் ஒயிட் பேஸில் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஒயிட்லாமே போகலாம். நான் அப்படி தான் இன்றைக்கி வந்து பேரப் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்லீவ், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். ஹேண்ட் ஸ்லீவு எல்லாமே அழகாக இருக்குது, என் பக்கா ஃபிட்டிங்கில் இருக்குது எனக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு டைட்டாக இருக்கலாம், ஒரு பொடிக்கு வந்து டைட்டாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும், பட் இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைக் கையெல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு கிளாத்து, லைக் சீத்ரூ மாதிரியே இல்லை. பட் எனக்கு என்னென்னா பாடி பார்ட்டில் வந்து நல்லா சீத்ரூ மாதிரி இருக்குது, கை கிட்டலாம் சீத்ரூ மாதிரி இல்லை. நீங்கள் உள்ளார போகிறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஒயிட் லைக் ஸ்லிப்பெல்லாம் வேர் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து இதை வேர் பண்ண முடியும். நல்ல ஒரு காட்டன் குர்த்தா இது, அனார்கலி மாடல், பக்கா ஃபிட்டிங்கில் இருக்குது. இதை வச்சு நான் நிறைய இன்னும் டாப்ஸ் வந்து தைக்கணும் அப்படின்ட்டு வந்து இதை தான் மெஷர்மெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் ரவுண்ட் நெக், வேறு எதுவுமே டிசைன்ஸ்லாம் கிடையாது. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க, லைக் செக் செக் த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. எந்த வித குறையும் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து சொல்ல முடியாது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஹால் வீடியோ இங்கே வந்து முடியுது. இது நான் வாங்கினதில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னவே பற்றியெல்லாம் டீட்டெயில் வீடியோ வேணும்னாலும் கேளுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்காக நான் வந்து அந்த வீடியோவை வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்ட் டேக் கேர், டாட்டா, பை பை.